ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 4 மாவட்டத்துக்கான கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்தந்த மாவட்டம் என்னென்ன, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகத்தில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டு வராங்க. ஒவ்வொரு மாவட்டமும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இப்போதைக்கு 4 மாவட்டத்துக்குன்னு அறிவிப்பு அஃபிஷியலாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வரல நீங்கள், ஸோ ஈவினிங்காக வந்து டைப் பண்ணி, இல்லை நாளைக்கு வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அடிக்கடி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு இருங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு 4 மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் மாவட்டம் என்ன, தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ தென்காசி மாவட்டத்தில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இல்லை ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யூர்மெண்ட் ரிசல்ட்னு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், தென்காசி வட்டத்தில் எந்தெந்த தாலுக்கில் வந்து லிஸ்ட் வந்திருக்கோ எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த தாலுக்காக இருந்தால் உங்கள் நேராக போய்ட்டு பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் யார் யார் சைட்டாக இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன, எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த ஊருக்கு எந்த இன சூழ்ச்சி முறையில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் வந்து ஃபஸ்ட் மாவட்டம். அதுக்கடுத்து செகண்டாக வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இல்லை ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொஃபஷனலி செலக்டட் வெளியேஷன் போஸ்டிங் ஆர்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தாலுக்குமே யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பிடிஎஃபாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, அதுக்கடுத்து மூணாவதாக வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் நியூஸில் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள், செலக்டட் லிஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர்னு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்தமாரி வந்து பார்த்தினா ஒவ்வொரு தாலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, அவங்க பெயர் என்ன, ஸோ எந்த கிராமம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம்னா உங்களுடைய தாலுக்கில் எந்தெந்த வில்லேஜுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க, யார் யார் வந்து சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் இந்த பிடிஎஃப் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து 4வது மாவட்டம் வேணாம். ஸோ 4வது மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கே உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து சரி கிராம உதவிகளுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம்னா ஸோ எல்லா தாலுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க, 8 தாலுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் தாலுக்கு ஏதோ அந்த தாலுக்கில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தாலுக்குமே செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராமத்தின் பெயர் என்ன, அந்த கிராமத்தோட இன சூழ்ச்சி முறை என்ன, யார் வந்து பார்த்தா பணி நியமனம் செஞ்சுருக்காங்க, எல்லாமே வந்து தெளிவாக அவங்களுடைய ஃபுல் அட்ரஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒவ்வொரு தாலுக்கை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்குற இன்ஃபர்மேஷனாக இவங்க வந்து இந்த பதிவு வந்து தற்காலிகமானு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தா தற்காலிகமானு தான் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தா கண்டிப்பாக இது பர்மனன்ட் ஜாபாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் மட்டும் வந்து பார்த்தா டெம்பரரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போக போக நாங்கள் வந்து பர்மனெண்ட் வந்து பண்ணுன்றத தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தா அப்படியே விட்டுறாதீங்க. டேரெக்டாக உடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே நீங்கள். ஸோ நீங்கள் இன்டர்வியூ இப்போ என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு தாலுக்கா ஆஃபீஸ் வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் தகுதி சரீட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான சரீட் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, அதேமாரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணுறதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீட், இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸும் கட்டாயமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவ உதவியாளர் இருக்கார் பாருங்கள், அந்த ஈக்குவலான ஆஃபீஸில் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரெண்டுமே வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய தாலுக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண மாரி இருக்கும். அப்படி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சரி ஆர்டர் காப்பியும் வந்து கொடுப்பாங்க. ஸோ சீக்கிரமாக அவங்களுடைய செலெக்ஷன்ஸ் வந்துட்டால் போதுமானது. டேரெக்டாக நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து பேசி பாருங்கள். எப்படி இருந்தாலும் செலக்டானவங்களுக்கு செப்பரேட்டாக ஃபோன் மூலமாக வந்து தகவல் தெரிவித்து இந்த டாக்குமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒருவேளை தகவல் வராதவங்க மட்டும் நீங்கள் பிடிஎஃப்ல செக் பண்ணி பார்த்து உங்கள் நேம் இருக்காமல் பார்த்துட்டு டேரெக்டாக போய் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதை ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு 4 மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அடிக்கடி செக் பண்ணிட்டே பாருங்கள், செக் பண்ணிட்டே இருங்க. இருந்தாலும் நம்ம சேனலையும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரசல் அதுக்கான வீடியோ நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறோம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.